நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக கல்வி உளவியல் கற்பித்தல் முறை நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு பகுதியிலருந்து நம்ம பயிற்சி வகுப்புகள் ஒரு அறுபத்தி ஐந்து பயிற்சி ஆனது கொடுத்துருக்கோம் இந்த அறுபத்தி ஐந்து பயிற்சி வகுப்புமே நிறையா நண்பர்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா நண்பர்கள் உங்களுடைய பிடிஎஃப்பை கொடுத்துட்டு நம்மளுடைய டைப்பிங் பிடிஎஃபையும் இருக்கீங்க அதற்கான பாஸ்வேர்டையும் வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இருந்தாலும் இந்த கொரோனா டிசீஸின் காரணமாக நம்முடைய சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற செய்தியானது நம்மளுக்கு கிடைத்ததை அடிப்படையாக கொண்டு இந்த பிஜேடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாலாயிரம் ஒருவரி செய்திகள் இந்த பிஜேடிஆர்பிக்கு தேவையான பாயிண்ட்ஸாக ஒரு நான்காயிரம் ஆனது நம்ம தொகுத்துருக்கோம் ஸோ இந்த நான்காயிரம் பாயிண்ட்ஸை ஒவ்வொரு நாளுமே நூறு நூறு பாயிண்ட்ஸாக தொகுத்து ஒரு நாற்பது தகவல் பிடி உங்களுக்கு கொடுக்க போறோம் போகிறோம் ஏற்கனவே நாங்க வரைக்கும் இரண்டு பிடிஎஃப் கொடுத்துட்டேன் தற்பொழுது மூன்றாவது பி நம்ம எஃப் இன்று ஒரு நூறு தகவல் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த நூறு தகவல் பிடிஎஃப்மே அன்னைக்கு அன்னைக்கு நான் கொடுக்கக்கூடியதான் அன்றன்றே படித்து முடிச்சுருங்க ஏன்னா உங்களுக்கு மேஜருக்கும் நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அதனால் மேஜரையும் நீங்கள் படிக்கணும் இங்கே கொடுக்குற இந்த நூறையும் படிக்கணும் இந்த நான்காயிரம் தகவல்கள் நீங்கள் படிச்சிட்டிங்கனால போதுமானு கேட்டால் அந்த அளவுக்கு நம்ம உறுதி சொல்ல முடியாது அதாவது உங்களுக்கு சைக்காலஜியை பற்றியே ஒரு அவுட்லைன் கிடைச்சிரும் எப்படி ஒரு கொஷினை எதிர்நோக்கணுங்கிறத சொல்லிடலாம் ஸோ அதனால இந்த பிடிஎஃப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அறுபத்தைந்து பயிற்சி வகுப்பையும் நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இந்த அறுபத்தைந்து பயிற்சி வகுப்பானதை ஒவ்வொரு டாபிக் வைஸாக எல்லா புக்கையுமே நம்ம ரெஃபர் பண்ணி தொகுத்து கொடுத்தாச்சு அதனால் இந்த அறுபத்தைந்து பயிற்சி வகுப்புங்கிறது உங்களுக்கு ஒரு தீர்க்கமான நிரசனமான பயிற்சியாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நண்பருக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதை பண்ண முடியாத நண்பர்கள் குடும்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க அடுத்து ஃபேமிலி ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் ஹெல்த் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க ஏஜ்டு பீப்புள்ஸும் நிறைய பேர் பயணிக்கிறனால அவங்களும் இதை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன் ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் மட்டும் உங்களுடைய தேர்வினுடைய மதிப்பெணை பெற்றுத்தரும்ங்கிறத நினைக்கணும் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய வீக் டெஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் கூட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீ அந்த அறுபத்தஞ்சு பயிற்சி வைப்பை பயன்படுத்தலைன்னா கூட வீக் டெஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலும் இன்னையும் சிறந்ததாக இருக்கும் அதனால் நண்பர்கள் ஒவ்வொரு பகுதியுமே பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே இந்த அறுபத்தி ஐந்து பயிற்சி வகுப்புமே முடித்த நண்பர்கள் நிறைய பேர் நம்மளை காண்டக்ட் பண்ணுறீங்க இந்த அறுபத்தி பயிற்சி வகுப்பு முடித்தவங்க இதை பார்க்கணுமாங்கிறது அறுபத்தி ஐந்து பயிற்சி வகுப்பை முடித்தவர்களுக்கு இது தேவையே கிடையாது ஏன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு பயிற்சி வகுப்போட பிடிஎஃப் கொடுத்துட்டேன் அடுத்து நம்ம மேஜருக்குள்ளே போயாச்சு உங்களுக்கு சைக்காலஜி பார்ட்டே கிடையாது மே தேர்ட்டி ஒன்லேயே உங்களுக்கு முடித்தாச்சு அதனால் நீங்கள் சைக்காலஜிக்குள்ளே போக வேண்டியதில் நீங்கள் மேஜரில் அதிகம் கவனம் செலுத்தி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அடுத்து ஒவ்வொரு சண்டேயும் நம்ம டாபிக் வைஸாக சைக்காலஜி கொஸ்டின் ஆன்சர் அனலைசிங் பண்ணுவோம் அதை நீங்கள் ஒரு ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம் அந்த டயத்தில் இதை நீங்கள் ஒரு ரிவிஷனுக்குன்னால் வச்சுக்கலாமே தவிர இதையும் உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணுமா அதில் தேவையே கிடையாது இதை நண்பர்கள் முழுமையாக புரிஞ்சுக்கோங்க இங்கே ஏற்கனவே பயிற்சி வெப்பம் முடித்தவர்கள் இந்த பகுதியை யூஸ் பண்ணணும் கிடையாது இது முழுக்க முழுக்க நமது குழுவில் பயணிக்கக்கூடிய இந்த கொரோனா டிசீஸ் இல்லை நம்மளுடைய பயிற்சி வெப்பம் முழுமையாக பயன்படுத்த முடியாத நண்பர்களுக்காக இந்த மெட்டீரியலானது நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஆகையால் ஒவ்வொரு நண்பர்களுமே இங்கே கொடுக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு உங்களுக்கான பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் ஸோ இந்த மெட்டீரியலை யார் பயன்படுத்தணுங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் பயிற்சி வகுப்பை பயன்படுத்த முடியாதவர்கள் பயன்படுத்துனவங்க உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்குன்னா இதை வச்சுக்கலாமே தவிர மேக்சிமம் இதை பற்றிய தகவல் எல்லாம் நம்ம பயிற்சி வகுப்புலேயே கொடுத்தாச்சு அப்போது இது உங்களுக்கு ரெண்டாவதாக இருக்கும் ஸோ இதையும் உட்காந்து படிக்கணுமாங்கிறத வெக்ஸ் ஆகிடக்கூடாது நீங்கள் மேஜருக்குள்ளே போய் மேக்ஸ் மேஜரை ரொம்ப மைனூட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க மேஜர்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அதனால் நீங்கள் இதை பார்க்கணுங்கிறது கிடையாது பார்த்தாலும் தவறு கிடையாது உங்களுடைய ரிவிஷனுக்குன்னா நீங்கள் வச்சுக்கலாம் தவிர மற்ற கிடையாது ஏற்கனவே பயிற்சி வகுப்பில் இணையாத நண்பர்கள் இப்பகுதியை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதனுடைய பிடிஎஃப் லிங்க் ஆனது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்முடைய சேனலில் ஒவ்வொரு நாளுமே காலையில் எட்டரைலருந்து ஒன்பது மணிக்குள்ளே இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் நண்பர்கள் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப்ஐயாச்சும் நீங்கள் சிறந்த முறையில் படிச்சுக்கோங்க இதுவும் இல்லைன்னா சைக்காலஜி பகுதியில் உங்களுக்கு பூஜ்ஜியம் தான் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால் கொடுக்கக்கூடிய தகவல்களை ஒவ்வொரு நண்பர்களுமே பயன்படுத்துங்க எல்லாத்தையுமே பிடிஎஃப் வாங்கி வாங்கி நீங்கள் வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் வச்சு சேர்த்து வைக்கிறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது அதனால் நண்பர்கள் இதனை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கு இது ஒரு ஏனிப்படியாக அமையட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே